கோவையில் செயல்படும் ஈஷா யோக மையம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும். கோவை பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள ஜீவா இல்லத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் பேட்டி. கோவை பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள ஜீவா இல்லத்தில் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறும்போது, கோவையில் செயல்பட்டு வருகின்ற ஈஷா யோக மையத்தில் சைலன்ஸ் என்ற யோகா பயிற்சியில் கலந்து கொள்ள வந்த ஜெயஸ்ரீ என்ற பெண் உயிரிழந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈஷா யோக மையத்தின் அருகே உள்ள ஒரு கிணற்றில் இவரது உடல் மீட்கப்பட்டது. அதிலும் அவரது உடல் புத்தாண்டு அன்று ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்டது. ஆனால் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைகளில் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைகளை செய்ய பணியாளர்கள் வருவதில்லை. ஆனால் இந்த பெண் வழக்கில் உடனடியாக பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உடனுக்குடன் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது முரணான செயலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பார்ப்பதாகவும், கோவையில் செயல்பட்டு வருகின்ற ஈஷா யோக மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இந்த அளவுக்கு செல்வாக்குமிக்க மனிதராக உள்ள ஈஷா யோக மையத்தை நடத்தி வரும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் இருக்கிறார். இதனை கருத்தில் கொண்டு காவல்துறை முறையான விசாரணை நடத்த மறுக்கிறது எனவும், சத்குரு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்கவராக இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அனைவருக்கும் சமமே என்ற நோக்கில் இந்த வழக்கை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் பொதுமக்கள் பலரும் இந்த ஈஷா யோக மையத்தை மூட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் வரும் 6ஆம் தேதி இந்த செயலை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது மாநில துணைச் செயலாளர் நா பெரியசாமி, மாநில பொருளாளர் எம் ஆறுமுகம், மாவட்ட செயலாளர் சிவசாமி, மாநில துணைச் செயலாளர் ஜேம்ஸ் எம் குணசேகரன் என பலரும் கலந்து கொண்டனர்.